கல்லூரி மாணவி கொலை வழக்கில் கைதானவருடைய காதலன் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், விவரங்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கருவேப்பிலக்குறிச்சி பவளக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் திலகவதி. இவரது விருதாச்சலத்தில் தனியார் பள்ளியில் படித்து வந்தபொழுது கடந்த 2019 மே மாதம் 8 வீட்டில் தனியாக இருந்தபொழுது திலகவதியை அதே கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் மகன் ஆகாஷ் என்பவர் சுத்தி கொலை செய்ததாக ஆகாஷை அன்றையே கருவேப்பிலக்குறிச்சி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் பெரும் பதற்றமும் பரபரப்பும் சூழ் நிலவியது. 2019 பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு பெரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு வந்து விசாரணை என்பது இன்று நடைபெற்றது. அதாவது ஆகாஷின் பெற்றோர்கள் தரப்பு தன் மகன் கொலை செய்யவில்லை, திலகவதியின் பெற்றோர்களே இதை வந்து ஆணவ படுகொலையை செய்துவிட்டு தன் மகன் மீது அவதூறு புகார்களை பொய்ப் புகார்களை பதிவு செய்து கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தற்போது ஆகாஷின் பெற்றோரானவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் மீது விசாரணை இன்று மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் உத்தமராஜா தலைமையில் விசாரணை இரு தரப்பிலும் விசாரித்தார். இதில் ஆகாஷ் காதலன் தற்போது விடுதலை என ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். இதனால் ஏற்கனவே காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் வீடியோ ஒன்றை போலீசார் வெளியிட்டனர். அதாவது கடந்த 2019 தான் தான் கொலை செய்ததாகவும் ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் அதில் ஆகாஷ் குறிப்பிட்ட நிலையில் தற்போது ஆகாஷ் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகாஷ் தரப்பிலிருந்து பெற்றோர்கள் அவர் திலகவதி பெற்றோர்கள் ஆணவ படுகொலை செய்திருப்பார் என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. அது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. முழுமையாக இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு காப்பி என்பது வந்த பிறகுதான் அதில் ஏதாவது ஆணவ படுகொலை குறிப்பிட்டு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறாரா என்பது தெரிய வரும். தற்போது ஆகாஷ் என்பவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆணவ படுகொலை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. புறங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.